புதுச்சேரியை பொறுத்தமட்டிலும் பாஜக தரப்பில் களம் கண்ட நமச்சிவாயம் முன்னிலை பெற்றிருக்கிறார். காங்கிரஸ் தரப்பிலிருந்து களம் கண்ட வைத்திலிங்கம் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் முன்னிலை பெற்றிருப்பதாக புதுச்சேரியிலிருந்து கள நிலவரங்கள் நமக்கு வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் அறியப்பெறுகிறோம். புதுச்சேரியிலிருந்து பாஜக கூட்டணி தரப்பில் களம் கண்ட நமச்சிவாயம் முன்னிலை பெற்றிருக்கிறார். நேர்களை, மக்களின் தீர்ப்பு இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு என்பதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். 543 தொகுதிகளில் 350 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதாவது 272 இடங்களை வென்றால் ஆட்சி அமைக்கலாம் என்ற நிலையில் என்டிஏ கூட்டணி தற்போது வரை 224 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரைக்கும் 120 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. நம்ம பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே எண்ணிக்கை மாறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப என்டிஏ 231, இந்தியா கூட்டணி 123 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அதனை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டு நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து வருகிறோம். சிவகங்கையை பொறுத்தவரைக்கும் கார்த்தி சிதம்பரம் போட்டியிட்டார் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக. அவர் அந்த தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்களும் பாஜகவை சேர்ந்தவர்களும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றனர். அதனை பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.